ஜெம் டிவியின் அன்பார்ந்த நேயர்களுக்கு ஜெம் பிரியாவின் ருசியான வணக்கம். இறால்னு சொன்னாலே யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? இறால் பிடிக்காத மனுஷன் உலகத்திலேயே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இறாலோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அப்படி டேஸ்ட் அதிகமாக உள்ள இறாலை வச்சு இன்னைக்கு நம்ம ஜெம் டிவியோட கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியில் என்ன சமைக்க போகிறோம் தெரியுமா? இறால் பிரியாணி, இறால் 65. பொதுவாக இறால் பிரியாணி எல்லார வீட்லேயும் வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு தாங்க. இறால் பிரியாணி சமைக்கிறதுக்கு சேர்க்குற மசாலா எல்லாமே ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்தி தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அதே போல தாங்க இறால் 65. இறால் 65 சொன்னாலே நம்ம நாக்கு நம்மளை மறந்து நடனம் ஆடுங்க. அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இறாலோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்படிப்பட்ட ருசியான இறாலை வச்சு இறால் பிரியாணி, இறால் 65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியில் செய்முறை விளக்கத்தோட பார்த்துடலாம். மாஸ்டர், இன்னைக்கு கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறோம்? இறால் பிரியாணி. இறால் பிரே, வாங்க செய்து பார்த்துடலாம். வாங்க வாங்க மாஸ்டர், இன்னைக்கு நம்ம இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்? இறால் பிரியாணி தேவையான மசாலா பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு ஏலக்காய், தேவையான அளவுக்கு கிராம்பு, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பட்டை, தேவையான அளவுக்கு கல் உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு தயிர். தேவையான அளவுக்கு எலுமிச்சார். தேவையான அளவுக்கு மல்லி. தேவையான அளவுக்கு சுத்தமான நெய். செக்கல் ஆட்டக்கூடிய எண்ணெய், தூய்மையான எண்ணெய். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். வணக்கம் ஐயா. போன வாரம் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியில் ரொம்ப பிரமாதமாக பாடுனீங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட்டு, இந்த வாரம் கூட்டாஞ்சோறு நம்ம அறுப்பு தைக்க போகிறோம். சரி, பிரமாதமாக ஒரு சாமி பாட்டு பக்தி பக்தி பாடலோட ஆரம்பிக்கலாம் ஐயா. சரி, ஒரு பக்தி பாடு பாருங்க. சரி, சாப்பிடலாம். அறுப்பு தைக்கலாம். எழுப்பாத்த எல்லையில் வாயா எழ பொண்ணம்மா தாயே, எங்களை வந்து காரம் நாம நாமம் குணங்கரனில் வாயா கோதபிடரு தாயே, குழந்தைகளை வந்து காரம் நம நாமம் அரங்கபள்ளத்தில் வாயம் அரிக்க பஞ்சாலி தாயே, அரங்கபள்ளத்தில் வாயம் அரிக்க பஞ்சாலி தாயே, எங்கள் அனைவரும் வந்து காரம் நம நாமம் செஞ்சி பொதையில் வாயம், செஞ்சி பொதையில் வாயம் தேவி உண்ணாமல தாயே, என் செல்வர்களை வந்து காரம் நம நாமம் செஞ்சி பொதையில் வாயம் தேவி உண்ணாமல தாயை, என் செல்வர்களை வந்து காரம் நம நாமம். சட்டி காஞ்சிச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? வந்து ஆயில ஊத்தி போட்டிருக்கல, அது முழுமை நெய் சேர்த்துவோம். சரி மாஸ்டர், அடுத்து மாஸ்டர்
மாஸ்டர் செக்கில் ஆட்டின எண்ணெயை போட்டிருக்கீங்க, பசு நெய்யை போட்டிருக்கீங்க, அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்து வந்து பட்டை லவங்க ஏலக்காய் மூணு தேய்ச்சி வச்சுக்கலாம்ப்பா. சரி மாஸ்டர், எண்ணெய் காஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம்? பட்டை போட்டுக்கலாம்பா. மாஸ்டர், பட்டை லவங்க எல்லாம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, அடுத்து என்ன போட போறோம்? ஆ வரதான் போடு. தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். ஐயா, பொன்னிறமா வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோன்றேன். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம கிண்டினா இருந்தாக்கா போர் அடிக்கும் ஐயா. அப்ப ஐயா ஒரு பாட்டு ஓடணும், பாட்டு சொல்லி ஐயா ஒரு பாட்டை எடுத்து விடுங்களேன் மாஸ்டரோட சந்தோஷத்துக்கு. உங்கம்யா கூலி வேலை செய்யலானே. கூலி வேலை செய்யலானே, மஞ்சள் ஊரக்குங்கையா என் தலைவிதையா, மஞ்சள் ஊரக்குங்கையால் பணிவிட வேலை செய்ய, பணிவிட வேலை செய்ய, சந்தனம் இழக்கங்கையால் தெய்வமே வாராய் இந்த சந்தனம் இழக்கங்கையால், இந்த சனி தட்டு காரணமோ பவிதுரிய நாளே, தெய்வமே வாரா தெய்வமே வாராய் பவிதுரிய நாளே, படுபாவி என்ன செய்தார் பவிதுரிய நாளே, நான் பங்கப்பட காலமான குடிக்க ஜலம் இல்லாம, தெய்வமே குடிக்க ஜலம் இல்லாம இந்த குடிபடைகள் குமரலான, குடிக்க ஜலம் இல்லாம இந்த குடிபடைகள் குமரலான, அருந்த ஜலம் இல்லாமல் அவதிப்பட காலமான, அருந்த ஜலம் இல்லாம படுபாவி துரிய நாளே, அருந்த ஜலம் இல்லாம நான் அவதிப்பட காலமான. ஆள மந்திரி யாரே ஆராதக்கள் சடைகள் மணிந்தாலும் போடுறாது, ஆதார சேலைகள் முடிந்தாலும் போடுறாது. அப்பர் உலகத்திலே துரியோதனன் என்ன செய்து விட்டான் தெரியுமா? ஊசி குத்து இடமிட மட்டை சொல்லி விட்டான் துரியோதனன். ஊசி குத்து இடமிட மட்டேல் நாடு எனது நகரம் எனது என்று சொல்லிவிட்டான் துரியோதனன். சஞ்சய் பாண்டவர்கள் என்ன செய்து விட்டார்? அண்ணா தர்மராஜா இப்ப அக்கிரமத்திலே செய்தாரே, அவர் நாம் எப்படி வாழ வேண்டும்? அரசன் நன்றி கொண்டால், அரசன் நன்றி கொண்டால் தெய்வம் நன்றி கொள்ளும். நாம கெடமாட்டோம், அவன்தான் கெடுவான். இதுவரையும் வந்து அவனுடைய கை அவனுடைய ஜெயத்தின் மேல் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார் தர்மராஜர். சொல்லிக்கிறார் கர்ணன் சத்த அர்ஜுன் சொல்லிக்கிறார், அண்ணா பஞ்சாப் பாண்டவர்களே நம்மளும் துரியோதனன் நம்மளை செய்து நம்மளை பாகுபட செய்து பாகுபட சேர்த்து நம்மளை காடுபட வசம் ஓட்டுகின்றார்களே, எப்படி இது காடுபான வசம் நம்ம சென்றால் எப்படி அவன் சூது பகடை ஆடி, சூது பகடை ஆடி ஜகனியை விட்டு தோற்றி விட்டோம், நாட்டை தோற்றி விட்டோம், நகரம் தோற்றி விட்டோம். ரகுபதி மாதேவி இருக்கின்றதே அம்மையே, திரௌபதி மாதாயே ரகுபதி மாதேவியை பங்கப்பட செய்து விட்டார், சேலையை அழித்து இழுத்தார் துரியோதனன். துரியோதனன் தம்பியை விட்டு துச்சாதனை விட்டு ஐயா இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணீங்களே. ஆமாம், இது என்னது? இது வந்து தெருக்குத்து. இது சரி, பாரத பாரத பட்டறை, இது பாரதம். சரி, ரகுபதி மாதேவிக்கு பாரதம் பதினெட்டு நாளுக்கே பாரதம் செய்யும். அதனால அந்த பதினெட்டாம் பொருள் தான் இதை நான் முடிப்போம். ரொம்ப நல்லா பண்ணீங்க ஐயா. சரி,
மசார் பொன்னிறமா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ அடுத்து என்ன போட போறோம்? அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம்ப்பா. மாஸ்டர், நம்ம இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு, எவ்வளோ நேரம் எடுக்கும் இதுக்கு? இந்த நம்ம ஊற்றின ஆயில் நெய் வந்து அந்த இஞ்சி பூண்டு வதங்கி மேலே வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சரி, அருமையாக வந்திருக்கேன் மாஸ்டர். நம்ம இப்போ மஞ்சள் தூள், சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்தது என்ன சேர்க்கணும் மாஸ்டர்? அடுத்தது வந்து நம்ம எறா போட்டுக்கலாம். லெமன் சாறு, தயிர் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மசாலா வந்து அப்படியே நிறமா அவ்வளோ மனமாகவும் இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன சேர்க்கணும் இதில்? அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாமா? தண்ணி சேர்த்து கொதிக்கணும். அந்த கொதிச்சோன்னே நம்ம ரைஸ் போடுறோம். சரி, இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். மசா தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடுவோம். சரி, ஐயா இது மாஸ்டர் வந்து கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆவான்றாங்க, அது வரைக்கும் ஒரு பாட்டு பாடுவோமே. சரி, பாடுவோம். பரமதி எனக்கு வருவாய் சரவணனே புந்திருப்பா, அதை வரம் தார வேண்டும் ஐயனே. ஐயனே முருகோனே அருளதி தீர்ப்போனே, ஐயனே முருகோனே அருளதி தீர்ப்போனே, லூர்தி கபிலன்னை யாதரிப்பாய் பராபரன் வரம் தார வேண்டும் ஐயனே. ஐயா சூப்பராக பாடினீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கறதுக்கு. சரி, அசல் நல்லா கொதி வந்து நல்லா ஆவி வருது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பார்க்கலாங்க. மாஸ்டர், நம்ம அரிசியும் போட்டாச்சு, அடுத்தது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடுவோம். சரி, இப்போ டம் பிரியாணி டம் போட்டாச்சு. அடுத்து வந்து எறா பிரியாணிக்கு மசாலா போடுவோம். மொதல் எறா எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு இஞ்சி, அடுத்து பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து சில்லி பவுடர், எலுமிச்சார், இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்குவோம். மசாலா நல்லா எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊற வைப்போம். இது மேலே நம்ம மூடி போட்டு மூடுவோம். ஐயா டம் போட்டு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, இப்போ நம்ம டம் ஓட்டிக்கலாமா? ஓரி பண்ணுங்க. அடே நல்ல மனமாக இருக்கே.
அட சுவையாகவும் இருக்கும் போல இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. அடே நல்ல கலராக இருக்கேன் பார்க்கறதுக்கே, வந்து இப்பயே அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும் போலவே இருக்கு. அரிசி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க, ஒரு ஒரு அரிசியும் பார்க்கறதுக்கு நல்ல பூ போல இருக்கு. மாஸ்டர் ஒரு வேலையாக பிரியாணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நல்ல சுவையான பிரியாணியா. அடுத்து என்ன பண்ணலாம் மாஸ்டர்? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, அடுத்தது யாராவது ஃப்ரை பண்ணிடலாமா? பெரிய பெரிய இறால் நல்ல ஒரு ஒரு நல்ல சிவப்பு நிறத்தில் நல்ல மனமே வந்து இப்போ பார்க்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இப்போ அப்படியே இப்போவே வந்து எண்ணெயில் நம்மளே வந்து எடுத்து உடனே சாப்பிடணுன்ற ஒரு தோண்டுதலை ஏற்படுத்துது. அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஐயா வந்துருக்கு பக்குவம். எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பர் மாஸ்டர். பிரியாணி சமைச்ச பிரியாணி வந்து இன்னைக்கு நம்ம பண்ண இதுலயே வந்து நீங்க ரொம்ப நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க. இதுல வந்து இன்னும் இந்த எரா ஃப்ரை இருக்க பேஸ்ட் பேஸ்ட் செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு. எரா பிரியாணியும் எரா ஃப்ரையும் அருமையா இருக்கு, நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நம்ம கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்த இறால் பிரியாணி இறால் 65 உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க. இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெம் பிரியா.